இக்கர்ப்பாதானா இருக்கும். டே அதela பாத்துக்கலாம்டா. அப்புற அவதாருக்கு காதல நல்லா नीटமா இருக்குமே. என்ன விடுங்க நான் கூட ஜூஸ் பண்ணிட்டேன் டே கண்ணா நீ என்னடா ஜூஸ் பண்ணி வெச்சிருக்க சும்மா பேண்ட கட்ட முழிச்சிட்டே இருக்குடா. ஏதாச்சும் ஐடியா இருந்தா நீயே கூட உனக்கு மட்டும் நல்லா யோசிச்சுக்கிட்டே இருக்கலாம் ஏதா டிஃபரெண்டா இருக்கணும் எப்பவும் நார்மலா போடுற மாதிரிதான் போட கூடாது. அப்ப பேசாம பிச்சகாரை வைத்து போட்டுக்றியடா உனக்கு கரெக்ட்டா சூட் ஆகும் பெக்கர் நேஸ்லாம். ஏய் நான் ஒன்னு சூஸ் பண்ணிருக்கேன். பேசாம நான் டான்சிங் प्रिன்सेस நேசம் போடலாம். நம்மளும் ஐல ஐஸ் வீட்டுக்கு போல அவங்க ஏதாவது ரெடி பண்ணி வச்சிருக்காங்களா பார்த்துட்டு வருவோம் ஏய் சும்மா கேளு அது வேணாம் அது நல்லாவே இருக்கா அதுக்கான மெட்டீரியல்ஸ்ஸாக கிட்ட எதுவுமே இல்லை ஒரு செலவாகும் ஏ ஐஸ் அதுக்கெலாம் ஒன்றுமே தேவையில்ல பாசி ஊசி இருந்தால் போதும் நீ பேசாமீரை நமக்கு சிம்பிளா இருக்கும் நான்

கிடக்குதான்னு பார்த்துட்டு வரா அதை ஓட்டை போட்டு நம்ம கழுத்தில் தொங்க போட்டுக்கலாம்ல எங்கே இருக்கும் வெளியில் எங்கிட்ட அது கிடக்கும் நான் போய் எடுத்துகிட்டு வரேன் இந்த பெயிண்ட் டப்பாலாம் இருக்கும்ல அது தொங்க போட்டால் சூப்பராக இருக்கும் ஆனால் ரொம்ப குட்டியாக கிடைக்குமான்னு தெரியலையே சரி நான் போய்ட்டு வரேன் இல்லைனா பிளாஸ்டிக் டப்பா ஏதாவது கிடைக்கும் ஏ தெருல போய் பார்த்தா ஒரு குப்பையும் இல்லை நீ வா உங்கள் வீட்டுக்குள்ள ஏதாவது பழைய டப்பா கிடக்கும் அதை எடுத்து மாட்டிக்கோ ஆடா ஆமா நம்ம காலனி நல்லா க்ளீன் பண்ணிட்டாங்க போலயே சரி ஓகே வீட்டுல அம்மா கிட்ட போய் ஏதாவது டப்பா கிடக்கும் நீ கண்ணா நீ ஒரு டப்பா ரெடி பண்ணலோடா அதெல்லாம் நான் அசால்ட்டா ரெடி பண்ணிடுவேன் எனக்கு ஒரு பெரிய விஷயமே கிடையாது ஏன் டிண்ட் எதுக்கு வரா ஏ மீனா பேசாம டிண்ட்வே மேக்கப் போட்டுட சொல்ல அவங்க சூப்பரா போடுவாங்கல நம்ம கூட ஏனோ தானா போடுவோம் என்ன பசங்களா ஃபேன்சி டிரஸ் காம்படிஷன் இருக்குன்னு சொன்னேன் டான்ஸ் காம்படிஷன் தான் இருக்கு ஃபர்ஸ்ட் ஃபேன்சி டிரஸ் தான் சோ அதனால யார் பார்ட்டிசிபேட் பண்ண போறீங்க எல்லாரும் இல்ல யார் யாருன்னு சொல்லிருங்க டிண்ட் இப்போதைக்கு நானே மீனா அப்புறம் வந்துட்டு ஐசோ இல்ல ஐலாவோ ரெண்டு பேத்துல யாராவது ஒருத்தங்க மூணு பேர் அப்புறம் பிங்கி கூட இருக்கா ஆமா அந்த பொண்ணு ஏதோ ஏஞ்சல் வேஷம் போட போறேன்னு சொன்னா எப்படின்னு தெரியல டிண்டு மிஸ் நான் பிரின்சஸ் வேஷம் போட போறேன் ஓகே சுபி பேசாம எல்லாரும் போட்டுருங்க இந்த பசங்களுக்கு என்ன வேஷம் போடலாம்னு சொல்லிட்டு கீழ கமெண்ட்ல சொல்லுங்க அவதார் வேஷம் ஒன்னு இருக்கு கோரவன் கோரதி வேஷம் ஒன்னு இருக்குது வேற ஏதாவது சாய்ஸ் பண்ணிருக்கீங்களா இல்ல டிண்டு இப்போ இது மட்டும் தான் கடச்சது இத விட டிஃபரண்டா ஏதா இருந்தா சொல்லு நான் போய் தலை வச்சி போட்டு Dress மாத்திட்டு வரேன் யாமீனா பேசாம பேய் வேஷம் போட்டுரு வேற என்ன டிஃபரண்டா இருக்குது என் மண்டைக்கு ஒண்ணு எட்டலையே இந்த போன வேகத்துல பேய் மாதிரி முடியை விரிச்சு போட்டு வந்துட்டாலே இவளை வச்சே நிறைய கண்டென்ட் கிரியேட் பண்ணலாம் என்ன பண்ணலாம் என்ன வேஷம் பேய் வேஷம் ஒண்ணு செலக்ட் பண்ணிருமா டேய் பேய் வேஷம்லாம் ஒண்ணு வேணாம்டா உங்களுக்கு இந்த பாரதியார் வேஷம் அந்த மாதிரி வேஷம் போறது இன்ட்ரஸ்ட் இல்லையா என்ன அட டீட்டோ அட ஸ்கூல் ஆனுவல் டே ஜனவரி இல்ல பிப்ரவரி மந்த் வரும்ல அப்ப நாங்க அந்த மாதிரி டிரஸ் காம்படிஷன்லாம் போட்டுக்குறோம் இப்போதைக்கு கொஞ்சம் காமெடியா போட்டுக்குறோம் ஓகேவா நெக்ஸ்ட் மந்த் அந்த மாதிரி நம்ம ட்ரை பண்ணுவோம் சரி ஓகே என்ன பெயிண்ட் எல்லாம் எடுத்துட்டு வந்திருக்கா இத வச்சா நான் ஃபவுண்டேஷன் நான் போஸ்டர் பெயிண்ட் வச்சு மேக்கப் போட்டு தெரிஞ்சனா ஒரு பைல வரமாட்டா அப்புறம் அப்புறம் டிண்டு பால இழுத்து மூட வேண்டியதா இன்னும் ஆரம்பிக்கவே இல்ல ஆனா இழுத்து மூடுற வரைக்கும் பிளான் போட்டீங்களா உங்களை வச்சு எல்லாம் பண்ணனும் ஏ மீனா பெயிண்ட் தடவி இருக்கேன் அழிச்சிட்டு வா மூஞ்சில இருந்து அழிதான் பாப்போம் ஆ அழிஞ்சிருச்சு சரி ஓகே ஃபர்ஸ்ட்ல வந்து ட்ரை பண்ணுவோம் ஃபர்ஸ்ட் ஹேர் ஸ்டைல் முடிச்சிட்டு அதுக்கு அப்புறம் வந்து பெயிண்ட் அடிப்போம் அதான் என் முடியல கைய வைக்கறாரு ஓவரா சிக்கு இருக்கும் பாத்து பட்டறதா இல்ல அப்பப்பப்பா இருக்க நான் முடி இழுத்துட்டு போறேன் இது என்ன இப்படி வச்சிருக்கே மீனா சட புடிச்சிரு இப்படியே வச்சிருந்தேனா டெய்லி சிக்க எடுக்கறதா இல்லையா என்கிட்ட ஒரு நாள் கொடுக்க மாட்டீங்க ஸ்கூலுக்கு போறன அவசரத்துல என்னத்தியோ பின்னிட்டு போயிடுறது சரி சரி ஓவரா கொந்தளிக்காத பாத்து பொறுமையா இரு இதுல நீ என்ன திலுக்க இது நான் அப்படியே பின்னி விடுறேன் இதுல இழுத்தனா எனக்கு தான் டென்ஷன் ஆகும் இங்க கொஞ்சோல முன்னாடி எடுத்துக்கிட்டு பின்னிக்கலாம் இந்த இடத்துல எத்தனை மண்டையா இருக்கு சொட்டையெல்லாம் எல்லாம் தெரியும் போலயே ஆஹா மண்டையா இது உள்ள வழுக்கதான் வச்சிருக்கா அதனால சென்டரா நான் எடுத்து பின்ற இல்லைன்னா வழுக்க எல்லாம் தெரிஞ்சிடும் இந்த இடத்துல இப்படி பின்னிக்கலாம் அதே மாதிரி அந்த சைடும் பின்னிக்கலாம் முன்னாடி விழும் அவத்தாருக்கு அப்படியே குச்சி குச்சியா நிறைய விழும் பாரு என்னமோ பார்க்கிறதுக்கு அவத்தார் கெட்டப் ஓகே எனக்கு டிண்டோக்கா உங்களுக்கு குறத்தி வேச நீங்க போட்டு விடுவீங்களா அப்படினா ஆ அதெல்லாம் போட்டு விட்டலாம் பாசி மணி ஊசி மணி டப்பா எல்லாத்தையும் எடுத்துட்டு வாங்க அப்புறம் ஏதாவது சால்வர் தான் எடுத்துட்டு வாங்க ஏய் இங்க பாருங்க எனக்கு முன்னாடி பின்னி விட்டா முன்னாடி தொங்குது நல்லா தான் இருக்குது சரி நான் மூஞ்சுக்கு பெயிண்ட் அடிக்க ஸ்டார்ட் பண்ண போறேன் கொஞ்ச நேரம் வாயை வச்சிட்டு அமைதியா இருல வாய்க்குள்ள போயிரும்

படா இப்போ வந்துடுச்சு பாருங்க முன்னாடியா மண்டைக்குள்ளே அடிச்சு விடுறோம் ஐயா மண்டை மாதி பின்ன தெரியும் பரவாயில்லையா அதை மர கெட்டு அடிச்சு விட்றேன் தலைக்கு போயிடும் அப்புறம் காது நீளமாக இருக்கும் பேசாமல் இந்த ரெண்டு கலரையும் மிக்ஸ் பண்ணேன்னா ஒரு ப்ரவுன் கலர் வருமா வராதே பர்பிள் கலர் வரும் இப்போ என்ன பண்ணுறது அந்த கலருக்குள்ளேயே நம்மக்கிட்ட இல்லை நீ வச்சு ஆ கலர் ஆ கூட ஓகே தான் நல்லாத்தான் இருக்குது ப்ளூ கலராக வச்சிடலாம் அதுக்கப்புறம் வேணும்னா பெயிண்ட் அடித்து விட்டுக்கலாம் அது மேலே ஓகே இப்போ ஓகே செட் ஆகிருச்சி அதுக்கப்புறம் என்ன திரும்ப பண்ண போகிறோம் இந்த சென்டரில் அப்படியே கோடு கூடா போடப்போகிறோம் இரு ஆட்டாமல் இரு ஆடிக்கிட்டே இருக்காதே ஹீட் இன் டூ வா சூப்பராக இருக்குது எல்லாம் அவத்தார் மாதிரியும் இருக்குது நல்லா இருக்குது அதான் பார்க்க முடியலப்பா ஆ ஓவராக என்ன ஓ மூஞ்சி கொஞ்சம் குண்டு குண்டு குண்டுனுருக்குது அவத்தார் மூஞ்சி கொஞ்சம் நல்லா இருக்கும் மூக்கு கூட டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் டேய் கண்ணா பேசாதடா வாடிக்கிட்டே இருக்கா பாரு ஏ மீனா அப்படியே ரெ டாட் டாட்டா மூஞ்சில வச்சி விடுறேன் ஏ அப்புறம் அவதாருக்குல வாள் இருக்கும் பெருசா வால் எங்க உடம்பு ஃபுல்லா ப்ளூ கலர்ல இருக்கும் அதுக்கெல்லாம் எப்போ மேக்கப் போடுவீங்க ஆமா நாரி கிட்ட அப்படி தான இருக்கும் நாரி தான் சொல்லுவாங்க அட ஆமா மீனா انا அவதார் பார்ட் 2ல இன்னும் சூப்பரா இருந்தது இந்த தடவை வந்துட்டு வே ஆஃப் வாட்டர் தானா அதுல வந்துட்டு அது என்ன தீவு என்னமோ ஒரு இடமே மெட்காயின மக்கள் ஆமா அவங்க ஃபுல்லாவேவும் வாட்டர்ல இருக்கவங்க சோ அதனால கை வந்து துடுப்பு மாதிரியே இருக்கும்

சரி ஓகே நெக்ஸ்ட் ஐலாக்கும் அப்புறம் வந்துட்டு யாருக்கு கண்ணாக்கும் குறவன் குறத்தி போட்டு போட்டுடலாம் மீனா ஒரு சமிதியா இருக்கு காதுல அப்படியே பெயிண்ட் அடிச்சு விட்டுக்கறேன் அப்பதான் கரெக்ட்டா இருக்கும்னு நினைக்கிறேன் ஆமாம் இது ஒரே ப்ளூ மாதிரி அடிச்சதுக்கு நல்லா இருக்கு அதே மாதிரி அந்த காதுக்கு அடிச்சிரு இந்த காது போயிடுச்சு ஏ மீன் அந்த காது கேட்குதா இல்லையா உனக்கு சரி சரி ஆடாம அசையாம ஒரே இடத்துல இருக்க கஷ்டப்பட்டு மேக்கப் போட்டு விட்டுருக்கேன் ஒரே நிமிஷத்துல அழிச்சிடாத கொஞ்ச நேரம் அந்த பெயிண்ட் எல்லாம் நல்லா காயட்டும் அப்புறம் உடம்புக்கெல்லாம் மேக்கப் பண்ணு வாழெல்லாம் ஒட்ட வைக்கணும்ல ஆமா அம்மா ஒட்டவை ஏ மீனா ஓவரா வாய் பேசுனா வாழை ஒட்ட அழுக்கி விட்டுருவேன் அம்மா அடிக்கடி திட்டுவாங்க இப்படிதான் இப்போ ஒரு பொம்மை மாதிரி இருக்கா அமைதியா இருக்கேன் எந்திரிச்சு வந்தேன் வச்சுக்கோங்க அவ்வளவுதான்